بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين. أما بعد، எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லவர்கள் இங்கே கூடியிருக்கிற இங்கே சூழ்ந்திருக்கிற நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இறைவனுடைய அருளால் பழனியினுடைய பாப்பாம்பட்டி பகுதியிலே ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே இருந்து செய்மெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் அனைவருக்கும் பிரதானமாக ஆரம்பத்திலேயே நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, அன்பு சகோதரர்களே, இதுவே இது ஒரு அரசியல் மீட்டிங்காக இருக்கும் என்றால் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பலன் இருக்கிறது. என்ன பலன் இருக்கிறது? அவருடைய ஆட்சி காலத்தினுடைய பெருமைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி அல்லது எதிர்கட்சியினுடைய தவறான நடவடிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு விவரித்து மக்களிடத்திலே ஓட்டுகளை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஒரு பலன் அவரிடத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஆனால் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்களை பொறுத்த மட்டிலே உங்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் எல்லாம் தான் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும். அது என்ன இன்பம் என்பதை பிறருக்கு புரிய வைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எங்களை தேர்வு செய்திருக்கிற இறைவன் அவருடைய இறுதி திருமறை அல்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழியை பிற மக்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுவது உங்கள் மீது கடமை என்று எங்களுடைய இறைவன் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு இருப்பதை போன்றே எங்களுக்கும் குடும்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இருப்பதை போன்றே சுய தேவைகளும் வேலைகளும் எங்களுக்கும் இருந்தாலும் அவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எங்கிருந்தோ நாங்கள் எல்லாம் திரண்டு வந்து இங்கே அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய பயம் எல்லாம் எங்களுடைய அச்சம் எல்லாம் நாங்கள் மரணித்ததற்கு பிறகு எங்களுடைய இறைவன் எங்களிடத்தில் கேள்விகளை கேட்டு விடுவானோ அவருடைய கேள்விகளுக்கு நாங்கள் ஆளாகி விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணத்தினால் இதோ உங்களுடைய பகுதிக்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தாவிட்டால் யாரும் எங்களை கேள்வி கேட்க போவது கிடையாது. பல எதிர்ப்புகளை சமாளித்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கை காசுகளை போட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? உலகம் சார்ந்த எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உலகம் சார்ந்து எவர்களை அஞ்சும் கிடையாது. உலகம் சார்ந்து யாரும் எங்களை கேள்வி கட்டி விடுவார்களோ என்ற அச்சத்தினாலும் கிடையாது. எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நாங்கள் மரணித்ததற்கு பிறகு எங்களுடைய இறைவன் எங்களை கேள்வி கேட்டுவிடக் கூடாது.
உங்களுக்கு கிடைத்த இந்த நேர்வழியை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொன்னீர்களா என்ற கேள்வி எங்கள் இறைவனாலே மறுமையினாலே எங்களிடத்தை கேட்பானே, அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த கேள்வி அந்த விசாரணையை பயந்துதான், இதோ எங்கிருந்தெல்லாம், இதோ நான் சென்னையில் இருந்து, அடுத்தவர் கோயம்புத்தூரில் இருந்து, இதோ பழையனுடைய நகராட்சியில இருந்து ஒரு மக்கள், குறிப்பிட்ட மக்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால் எல்லாம் அந்த மறுமையினுடைய அச்சத்தின் காரணத்தினால்தான், அந்த இறைவனுடைய விசாரணையின் காரணத்தினால்தான். அதனால் அன்பு சகோதரர்களே, ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்களே, உங்களை நாடி, உங்களை தேடி, உங்களுக்கு இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வந்திருக்கிறோம். சில மணி துளிகள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களோடு நீங்கள் இருங்கள், உங்களுடைய நேரங்களை எங்களுக்கு தாருங்கள், செய்தார்த்து கேளுங்கள். அதுதான் எங்களுடைய பலனாக, அதுதான் எங்களுடைய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் எந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இறைவன் எங்களை தேர்வு செய்திருக்கிறானோ அந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இது அரபி வார்த்தையாக இருக்கலாம், இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மார்க்கம் என்பது நலம் நாடுவது தான். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற ஒரு முஸ்லீம் தன்னுடைய சுய தேவைகளை மாத்திரம் அவன் பார்த்துக் கொண்டு இருந்து விட முடியாது, தன்னுடைய சுய வேலைகளை மாத்திரம் அவன் பார்த்துக் கொண்டு இருந்து விட முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் என்பது அவனை பொது நலவாதியாக இருக்க சொல்கிறது, நலம் நாடுபவனாக இருக்க சொல்கிறது, நலம் நாடுபவன் தான் முஸ்லிம் என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், எங்கள் இறைவனுக்கு நாங்கள் உண்மையானவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த ஆசையினுடைய வெளிப்பாடாக இதோ இந்த தெருவிலே ஒரு மூலையில இருந்து ஒரு மைக்கை போட்டு உங்களுக்கு மத்தியே நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? எங்கள் மார்க்கம் எங்களிடத்தில் அதை கடமையாக்கி இருக்கிறது. இந்த மார்க்கம் நலம் நாடுபவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நலம் நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் என்ன நலம் நாடுகிறோம்? உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்கள் சுபிச்சப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது எத்தனை அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், இந்த உலகத்தினுடைய படைப்பினங்கள் எத்தனை அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். இவைகள் எல்லாம் வெறுமன வீணாக படைக்கப்பட்டிருக்குமா? வெறுமனே இந்த உலகத்திலே வாழ்ந்து மடித்து போவதற்காக இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்குமா? யோசித்து பாருங்கள். அருந்துகிற நீர் எங்கே இருந்து வருகிறது? சுவாசிக்கிற காற்று எப்படி அது உருவாகிறது? இதோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், இதோ அன்னார்ந்து உயர்ந்து பாருங்கள், வானங்கள் தூண் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. அன்னார்ந்து பாருங்கள், வானம், அந்த வானம் தூண் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. அந்த வானத்திலே எண்ணற்ற கோள்கள், சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் அங்கே இருந்து நமக்கு ஒளி தந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட இந்த படைப்புகள் உருவாக்கப்பட்டது வெறுமனே இந்த உலகத்திலே நாம வாழ்ந்து மரணித்து போவதற்கு மாத்திரமா? இல்லை அன்பு சகோதரரே, யோசித்து பாருங்கள், நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது. அங்கே இறைவன் நம்மளை விசாரிப்பான், அங்கே சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் இருக்கிறது. யார் இறைவனை மாத்திரம் வழிபட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நல்லோர் கூட்டத்தில் தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், யார் இறைவனை மறுத்தார்களோ, அவனை நிராகரித்தார்களோ, உலகத்திலே தாண்டோடித்தனமாக வாழ்ந்தார்களோ, அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்தார்களோ அவர்களுக்கு நரகம் ஒன்று இருக்கிறது. இந்த கொள்கையை மாத்திரம் நான் நம்பாவிட்டால் நிச்சயம் இந்த உலகத்திலே நீதி இயங்காது. யோசித்து பாருங்கள், இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்து விதும்புகிறோமா இல்லையா? பார்த்து மன கஷ்டப்படுகிறோமா இல்லையா? பள்ளிக்கு செல்லுகிற சிறுமிகள் சுதந்திரமாக சென்று வர முடிகிறதா இந்த நாட்டிலே? யோசித்து பாருங்கள், பள்ளிக்கு சென்று வரக்கூடிய ஒரு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் சுதந்திரமாக இந்த நாட்டிலே சென்று வர முடிகிறதா? வக்கீர புத்தி கொண்டவர்கள், தவறான சிந்தனை கொண்டவர்கள், அதனால் எத்தனை எத்தனை சின்ன சின்ன உசுரிகள் பறிபோயிருக்கிறது, எத்தனை சின்ன சின்ன சிறுமிகளுடைய வாழ்க்கையை குறைத்திருக்கிறார்கள். மனம் விரும்புகிறோம், கோபப்படுகிறோம். இப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் ஏதோ குறிப்பிட்ட சில ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் வாழ்க்கையை துளைத்த சிறுமிகள், உயிரை துளைத்த எத்தனையோ உயிர்கள், அவருடைய நிலைமையில் எல்லாம் நீதி எங்கே போனது? கொள்ளை அடிக்கிறார்கள். விவசாயி ஒரு 5-6 ரூபாய் கடன் வாங்குகிறான் என்றால் அவன் அந்த கடனை கட்டவில்லை என்றால் அவனுக்கு பின்னால் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கடைசியில் அவன் தூக்கிலேயே தொங்குகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். அதே இந்த நாட்டில் தான் 5000 கோடிகள் வாங்குகிறார்கள், 15000 கோடிகள் வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு சுலபமாக இந்த கடனை எங்களால் கட்ட முடியாது என்று சொல்லி வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விடுகிறார்கள். எங்கே இருக்கிறது நீதி?
ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினவன் அதை கட்ட முடியவில்லை என்று குடும்பத்தில் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அதே நாட்டிலே அஞ்சாயிரம் கோடியை கடனாக பெற்று அதை அனுபவித்து விட்டு என்னால் கட்ட முடியாது என்று வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விடுகிறார். எங்கே இருக்கிறது நீதி? எங்கே இருக்கிறது நீதி? இதற்கெல்லாம் முடிவில்லையா? பார்த்து இதற்கு இதெல்லாம் பண்றோமா? கவலைப்படுகிறோமா இல்லையா? இவையெல்லாம் கண்டு நம் மனம் புலம்புகிறோமா இல்லையா? இதற்கு உண்மையான முடிவு எங்க இருக்கிறது? இறைவனிடத்தில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட ஒரு காலம் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நீதி நிலைநாட்டப்படுவது கிடையாது. அநியாயங்கள் தான் இங்கே எல்லா பக்கமும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே உண்மையான நீதியை நாளை மறுமை நாளிலே நாம் மரணித்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்த இறைவன் ஒன்று கூட்டி அங்கே வழங்குவான். அங்கே வழங்கப்படக்கூடிய அந்த நீதி தான் நிலையானது, நீதியானது, நடுநிலையானது. அங்கே எவரும் தங்களுடைய பிணையில இருந்து, தவறையில இருந்து, பாவமையில இருந்து தப்பித்து விட முடியாது. அதை பயந்துதான் இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம். எப்படி பாவம் செய்தால், தவறு செய்தால், அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், கொடூரங்களை செய்தால் நாளை மறுமை நாளில் இறைவனுடைய பிடிக்கு அவர்கள் ஆளாகி நரகத்திற்கு சென்று விடுவார்களோ அதுபோன்று தான் முஸ்லிம்களாக இஸ்லாத்திற்கு எங்களை தேர்வு செய்திருக்கக்கூடிய இறைவன், முஸ்லிம்களான நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்றால், உங்கள் சிந்தனைக்கு நாங்கள் கொடுக்கவில்லை என்றால், இதற்கும் நாங்கள் மறுமையில் எங்களுடைய இறைவனுக்கு இறைவனுக்கு முன்னால் கேள்விகளுக்கு ஆளாகிவிடுவோம் என்பதற்காகத்தான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, சற்று நேரத்தை செலவிட்டு இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை நீங்கள் கேளுங்கள். இதோ ஒரு தலைப்பு, ஏகத்துவத்தினால் ஒன்றிணைவோம், ஓரிறை கொள்கையினால் ஒன்றிணைவோம், தௌஹீதினால் ஒன்றிணைவோம் என்ற ஒரு தலைப்பு போட்டு பேசப்படுகிறது. உங்களுக்கு யோசனையாக இருக்கலாம், என்ன தௌஹீதுன்னு போட்டிருக்கிறாங்க? தௌஹீதுனா என்ன அர்த்தம்? ஓரிறை கொள்கையை போட்டிருக்கிறாங்களே, என்ன அர்த்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பு சகோதரர்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஆனால் இன்றைய இந்த மனித இனம் ஒற்றுமையாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒற்றுமையே பலம், ஒற்றுமை ஓங்குக என்றெல்லாம் மனிதன் ஒற்றுமை பெற வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, மனித மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா? இதை வைத்து இந்த மனிதர்களை ஒற்றுமைப்படுத்த முடியும்? யோசித்து பாருங்கள். நிறத்தின் அடிப்படையில் இவர்கள் வேறுபட்டு போயிருக்கிறார்கள், மொழியின் அடிப்படையில் இவர்கள் வேறுபட்டு போயிருக்கிறார்கள், தேச வாரியாக, மாநில வாரியாக இவர்கள் கூறுபடப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் ரீதியாக இவர்கள் பிரிக்க பாகுபாடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் ஒன்று சேர்ப்பது? எப்படி ஒன்று சேர்ப்பது? மொழியினால் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களையும் மனிதர்களையும் ஒன்று சேர்த்து விட முடியுமா? தமிழ் என்றால் தமிழ் மக்கள் ஒன்று சேர்வார்கள், தெலுங்கு என்று சொன்னால் தெலுங்கு மக்கள் ஒன்று சேர்வார்கள், கன்னடம் என்றால் கன்னட மக்கள் ஒன்று சேர்வார்கள், மலையாளம் என்றால் மலையாள மக்கள் ஒன்று சேர்வார்கள். இப்படி மாநில ரீதியாக, மாகாண ரீதியாக மக்கள் ஒன்று சேர்ந்தால் போதுமா? உலக அளவில் மக்கள் ஒன்று சேர்க்க வேண்டாமா? யோசித்து பாருங்கள். அப்ப எந்த அடிப்படையில் மனிதர்களை ஒன்று சேர்ப்பது? மொழியின் அடிப்படையில் ஒன்று சேர்க்க முடியாது, நிறத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்க்க முடியாது. ஏனென்றால் நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடுகள், வேறுபாடுகள், நான் வெள்ளையன், நீ கருப்பன் என்று சொல்லி கருப்பர்களை எல்லாம் தாழ்வாக, கேவலமாக, கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவிலே கருப்பர்கள் ஒரு காலத்திலே நாய்கள் ஏவி விடப்பட்டு, அவர்கள் நாயினால் ஏவிடப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். காரணம், மொழியினால் பாகுபாடுபடுத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜாதிய வேற்றுமைகள், யோசித்து பாருங்கள், ஜாதிய கொடூரங்களால், கொடுமைகளால் மக்கள் எப்படியெல்லாம் பிளவுபடுத்தப்பட்டார்கள். என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்கே ஒரு சொற்பொழிவு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சொற்பொழிவில் சொல்லப்பட்ட தகவல் என்ன? கஜா புயலால் பாதிப்பு ஏற்பட்டு மூன்று மாவட்டங்கள், தஞ்சையாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், இப்படியாக மூன்று மாவட்டங்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் கஷ்டத்திலே ஆளாகி இருக்கிற பொழுது அங்கே கூட தீண்டாமை, அங்கே கூட ஜாதிய கொடுமை. இப்படியாக ஜாதியினால் மக்கள் கூறுபடப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கே இருக்கிறது ஒற்றுமை? பேச்சில் தான் இருக்கிறது, வெறும் சொல்லில் தான் இருக்கிறது, செயலிலே இல்லை. ஆக இந்த மனிதர்களை எல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும், இந்த மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் ஒன்று சேர்ப்பது? ஒரே ஒரு அடிப்படையில் தான் ஒன்று சேர்க்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தின் பிரதானமான அந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் ஒன்று சேர்க்க முடியும். அது இந்த அடிப்படை, இறைவன்.
உங்களையும் என்னையும் படைத்தானே அந்த ஒரு இறைவனை நம்புவதில், அவனை ஏற்றுக்கொள்வதில், உங்களுடைய மூதாதேவியர்களையும் எங்களுடைய மூதாதேவியர்களையும் படைத்தானே அந்த ஒரே ஒரு இறைவனை நம்புவதிலே நாம் அனைவரும் ஒன்று சேர முடியும். வேற எந்த ஒன்றிலும் நம்மளால் ஒன்று சேர முடியாது. அங்கே வேற்றுமை வரும், பிரிவுகள் வரும், பிரிவினைகள் உண்டாகும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்று சேர்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்றால் அதுதான் ஓரிரை கொள்கை, அதுதான் ஏகத்துவம். உங்களையும் என்னையும் படைத்தவன், ஒட்டுமொத்த உலகத்தின் அத்துணை மனிதர்களையும் படைத்தவன், அத்துணை ஜீவராசிகளையும் படைத்தவன், அத்துணை படைப்புகளையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவனுக்கு நாம் எல்லாம் அடிமைகளாக இருப்போம். இப்படி சொல்லுங்கள், இங்கே ஒற்றுமை உண்டாகும். ஆளுக்கு ஒரு கடவுள் உருவாக்கி வைத்திருந்தோம் என்றால், ஆளுக்கு ஒரு மதத்தை நாம் உருவாக்கி வைத்திருந்தோம் என்றால் பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள், உன்மதம் பெரியதா என்மதம் பெரியதா, உன் ஜாதி பெரியதா என் ஜாதி பெரியதா, உன் கடவுள் பெரியவனா என் கடவுள் பெரியவனா, பிரிவினைகள், பிரச்சனைகள், இதைத்தான் காலம் காலமாக நாம் கண்டு வருகிறோம். இந்த மனிதர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால், ஒரு கோட்டிலே இந்த மனிதர்களை கொண்டு வர வேண்டும் என்றால், மனிதர்களுக்கு மத்தியிலே சமரசமும் சகோதரத்துவமும் இருக்க வேண்டும் என்றால், இந்த ஒரு அடிப்படையை நாம் உண்டு சேர்ப்போம் என்றால் அங்கே உண்டாகும். எந்த அடிப்படை? உங்களையும் என்னையும், உங்களுடைய மூதாதேவர்களையும் என்னுடைய மூதாதேவர்களையும், அனைத்து ஒட்டுமொத்த மக்களையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்று அந்த இறைவனை வணங்குவதிலே, அவனுக்கு அடிமையாக இருப்பதிலே, அவனுக்கு கீழ்ப்படிவதிலே, அவனுடைய சொல்லை கேட்பதிலே நாம் எல்லாம் உண்டிணைவோம் என்றால், பழனியில் இருப்போனும் சரி, அதே மாதிரி அமெரிக்காவில் இருப்போனும் சரி, ஒரே கொள்கையில கொண்டு வந்துடலாம். கொண்டு வர முடியுமா இல்லையா? சென்னையில இருப்போனும் சரி, சுவிட்சர்லாந்துல இருப்போனும் சரி, ஒரே குடைக்குள் கொண்டு வர முடியும். இது அல்லாத வேறு எந்த தத்துவத்தினாலும் எந்த கோட்பாட்டினாலும் மனிதர்களுக்கு மத்திய ஒற்றுமையை உண்டாக்க முடியாது, மனிதர்களை ஒன்று சேர்க்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதரை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால், நாம் அனைவரையும் படைத்தவர் ஒரே ஒரு இறைவன் தான், அவனுக்கு நாம் அனைவர்களும் அடிமைகள். இதுதானே உண்மை, இதுதானே உண்மை. யோசித்து பாருங்கள், இன்று நம்மளை மதங்களை கொண்டு பிரித்து வைத்திருக்கிறார்கள், ஜாதிகளை கொண்டு பிரித்து வைத்திருக்கிறார்கள், கடவுள்களின் பெயரால் நம்மளை கூறுமாற்றி இருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு ஒரு கடவுள் என்றும் எங்களுக்கு ஒரு கடவுள் என்றும் இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி உடல் அமைப்புகள் இருக்கிறதோ அதே உடல் அமைப்பு தானே எனக்கு. நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தானே என்னுடைய படைப்பு, என்னுடைய அமைப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது உங்களை படைத்தவன் வேறு ஒரு இறைவன், என்னை படைத்தவன் வேறு ஒரு இறைவனா எப்படி இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள், சிந்திப்போ. அவனுடைய மனிதர்கள் அனைவரையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்பதை இதை நாம் சிந்தித்தால் நமக்கு புலப்படும். ஆக இந்த ஓரிரை கொள்கை, ஏக இறைவன், படைத்தவன் ஒரே ஒருவன் தான், அவன் அனைவருக்கும் நாம் அடிமைகள் என்ற ஒரு கோட்டிலே, என்ற ஒரு கொள்கையிலே நாம் வருவோம் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட முடியும், நாம் அனைவரும் ஒரு குறைக்குள் வந்து விட முடியும். இங்கே பிரிவினை இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற அந்த வேற்றுமை இருக்காது. எப்போது வேற்றுமை இருக்கும்? மதங்களால், கடவுள்களால் நாம பிரித்தாடப்படுவோம் என்றால் அங்கே வேற்றுமை தாண்டவமாடும், அங்கே பிரிவினை உண்டாகும். யோசித்து பாருங்கள், இதே தமிழகத்து பூமியிலே ஒரு 50 வருடம், 60 வருடம், 70 வருடம் பின்னோக்கி செல்லுங்கள், மனிதனுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் அவர்கள் பிரித்து பார்க்கப்பட்டார்கள். பெண்கள் எல்லாம் மேலாடை அணிந்து அணிய முடியுமா? கீழ் ஜாதிகள் என்று சொல்லி, தீண்ட தகாதவன் என்று சொல்லி, எத்தனையோ இடங்களிலே பெண்கள், தலித் பெண்கள் அல்லது கீழ்ஜாதி என்று பார்க்கப்பட்டவர்கள் மேல் அங்கி கூட அணிய முடியாத அளவிற்கு கொடுமைகள் நிறைந்திருந்தது. அதையெல்லாம் நாம் அவ்வளவு சீக்கிரமாக மறந்துவிட முடியாது. அந்த வெடுக்களினால், அந்த கொடுமைகளால் ஏற்பட்டதுதான் இன்று ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தை நோக்கி வந்தது. ஏன்? இந்த இஸ்லாத்தில் தான் சகோதரத்துவம் இருக்கிறது, இந்த இஸ்லாத்தில் தான் சமத்துவம் இருக்கிறது. வாருங்கள், இதோ அங்கே தான் இருக்கிறது பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை வந்து ஒரு தரம் நீங்கள் எட்டி பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியும். ஏதாவது அங்கே இருக்கிறதா? பணக்காரர்களுக்கு ஒரு வரிசை, ஏழைகளுக்கு ஒரு வரிசை, மேல் ஜாதியினருக்கு ஒரு வரிசை, கீழ் ஜாதியினருக்கு ஒரு வரிசை என்ற எந்த மாற்று, எந்த ஒரு ஏற்றத்தாலும் அங்கே பார்க்க முடியாது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனுக்கு முன்னால்
நின்றால் சமம். அவர் இறைவனுக்கு முன்பாக சமமாக நின்றாக வேண்டும். முன் வரிசையில ஏழை இருந்தான் என்றால் பின் வரிசையில் தாமதமான பணக்காரன் என்றால் அவர் பின் வரிசையில் தான் அவர் நிற்க வேண்டும். பணக்காரன் என்ற அடிப்படையில் முன் வரிசைக்கு அனுப்பப்பட மாட்டான். சவுதி மன்னராகவே இருந்தாலும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீர்கள், முஸ்லிம்கள் இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களே, அந்த ஹஜ்ஜினுடைய அந்த இடத்திலே அந்த காபத்துல்லாவை சுத்தி உலகத்திற்கு அத்தனை முஸ்லிம்களும் அங்கே வந்து ஹஜ் என்ற அந்த கடமைகளை செய்கிறார்களே, அங்கே பாருங்கள் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பர்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளைகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் சேர்ந்து அங்கே இறைவனுக்கு முன்பாக சமமாக இருப்பார்கள். அங்கே மன்னராகவே இருந்தாலும் அவர் மனிதர்கள் உருவாகத்தான் வர முடியும். அங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது, அந்த உயர்வுதான் என்ற வேற்றுமை கிடையாது. இப்படிப்பட்ட இந்த சமத்துவத்தின் பக்கம் வாருங்கள், இப்படிப்பட்ட இந்த சமத்துவத்தின் பக்கம் வாருங்கள். ஏன் இங்க சமத்துவம் இருக்கிறது? ஏன் இங்க சமத்துவம் இருக்கிறது என்றால், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதம் அல்ல, இது இறைவனால் கொடுக்கப்பட்டது, இறைவனால் வழங்கப்பட்டது. ஏனென்றால் இறைவனுக்கு நாம் எல்லாரும் சமந்தானே, இறைவனுக்கு நாம் எல்லாரும் சமந்தானே, நாம் அனைவரும் அவனுடைய படைப்பாயிற்று. அந்த படைப்பை வேறுபடுத்தி பார்த்து பார்ப்பது கிடையாது, பாகுபடுத்தி பார்க்குவது கிடையாது, பார்ப்பது கிடையாது. அவரை பொறுத்தமட்டிலே நாம் அனைவர்களும் அவனுக்கு அடிமை. அன்பு சகோதரர்களே, இதை நாம் சிந்திப்போம் என்றால் ஏக ஒரே ஒரு இறைவனை வணங்குவதிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்க்க முடியும். அதனால் இங்கே இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் யாருக்கும் இது போன்ற தப்பான எண்ணம் வந்துவிட வேண்டாம். இவர் மத பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அன்பு சகோதரர்களை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். உலகம் சார்ந்த எந்த ஒரு மனநிலையோ பலனையோ எதிர்பார்க்கிறாங்க கட்டி கொடுத்து நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கவில்லை. மறுமையிலே இறைவனுடைய சந்நிதியிலே அவனுடைய விசாரணைக்கு அஞ்சு, அவனுடைய விசாரணைக்கு பயந்து இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களை கிடைத்த இந்த நேர்வழி, இந்த இறைவனுடைய இந்த மார்க்கம், அது உங்களுக்கு சேர வேண்டுமே என்ற அந்த ஒரே பிரதான சிந்தனையினால் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால் அவர் மதத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். பாய்மாரெல்லாம் அங்கே தொப்பி போட்டுக் கொண்டு அவருடைய மதத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தப்பாக நிமிட வேண்டாம். ஏனென்றால் மதத்துக்கு ஆள் சேர்ப்பது நோக்கம் அல்ல, எண்ணிக்கைகளை எங்களுக்கு கூட்டுவது நோக்கம் அல்ல. இறைவன் அப்படிப்பட்ட சிந்தனை வந்து எங்களை காப்பாற்றுவானாக. எங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களை நேரிய வழிபக்கம் கொண்டு வர வேண்டும். உங்களையும் என்னையும் உங்களுடைய மூதாதையும் எங்களுடைய மூதாதையும் படைத்த ஒரே ஒரு இறைவன் பக்கம் நாம் அனைவரும் திரும்ப வேண்டும். நாளை வறுமை நாளிலே அந்த இறைவனுக்கு முன்னால் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக அவனுடைய சன்னிதியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதற்கு பிறகு சொர்க்கம் என்ற உண்மையான இன்பத்திலே நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தப்பி தவறி கூட உங்களுடைய சிந்தனையிலே இவர்கள் மதத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், மதத்திற்கு ஆசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வரும் என்றால், அப்படியான அந்த நப்பாசை எங்களுக்கு துணைவுட கிடையாது. அப்படியான ஒரு வழிமுறையை எங்களுடைய தூதுவர் எங்களுக்கு காட்டித்தரவும் கிடையாது. இதோ நான் பிரச்சாரத்தை என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு உரை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே ஒரு நபியுடைய பெயர் சொல்லப்பட்டது. உங்களுக்கும் தெரியும் நபியல் நாயகம் என்பது உங்களுக்கும் தெரியும். அவருடைய பெயர் என்ன? முஹம்மத். முஹம்மது என்பது அவருடைய பெயர். அவர்தான் இறைவனுடைய இறுதி தூதர், கடைசி தூதர். மனிதர்களை வந்து இறைவன் பக்கம் திருப்புவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக இறைவன் புறத்திலே இருந்து, ஆதி காலத்திலே இருந்து, ஆதம் அவ்வா அவருடைய காலத்திலே இருந்து மனிதர்களிலிருந்தே சிலரை இறைவன் தூதுவராக தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக அவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள்தான் பல தூதர்கள். ஆதமாக இருக்கட்டும், நூஹாக இருக்கட்டும், அதே போன்று இப்ராஹிமாக இருக்கட்டும், இஸ்மாயிலாக இருக்கட்டும், மூசாவாக இருக்கட்டும், ஈசாவாக இருக்கட்டும், இவர்கள் தான் எப்படியாவது உங்களை நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மோசஸ் என்று சொல்லப்படுகிறாரா இல்லையா? ஜீசஸ் என்று சொல்லப்படுகிறாரா இல்லையா? ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறாரா இல்லையா? இவர்கள் எல்லாம் யார்? இறைவனுடைய தூதுவர்கள். அந்த தூதுவர்களின் வரிசைகளில் இறுதியாக வந்தவர் தான், அரபு மண்ணிலே பிறந்தவர் தான் முஹம்மத். அந்த முஹம்மத் அவருடைய 40வது வயதிலே இறைவன் அவரை அவருடைய தூதுவராக தேர்வு செய்கிறார். தேர்வு செய்யப்பட்ட அவருக்கு இறைவன் சொல்லுகிறான், முகமதே, ஓரிரை கொள்கையின் பக்கம், ஏகத்துவ கொள்கையின் பக்கம், ஒரே இறைவனை வழிபட வேண்டும் என்ற இந்த மார்க்கத்தின் பக்கம் இந்த மக்களை நீ போய் அழைப்பீராக என்று அந்த முகமதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறார். அன்றைய நேரத்திலே, அன்றைய அந்த காலகட்டத்திலே முகமது என்ற அந்த நபி அவரை தவிர்த்து அல்லாஹ்வை இறைவனை விளங்கியவன் யாருமே கிடையாது. அவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரிகிறது, அந்த சராசரங்களின் படைத்தவர் ஒரே ஒரு இறைவன் என்று.
ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த மனிதர்கள் வணங்கி கொண்டிருந்ததோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று சொல்லி 365 சிலைகளை அவர் வழிபட்டு வந்தார். மக்கா நகரம் இன்று போல் அன்று கிடையாது. இன்று மக்கா என்பது ஒரு முஸ்லிம் நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முகமது நபியாக வந்த அந்த நேரத்திலே அந்த மக்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று சொல்லி, ஒவ்வொரு கடவுள் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிலையை வழிபட்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு முன்னிலையில் தான் முகமது நபி அவர்கள் வந்து இந்த வாரிரை கொள்கையின் பக்கம் அந்த மக்களை அழைக்கிறார்கள். மக்களே, நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே இந்த தெய்வங்கள், இந்த தெய்வங்களால் நீங்கள் 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 பிரார்த்தித்தால் இந்த தெய்வங்களால் செய்யற்க முடியாது, செவிசாய்க்க முடியாது. இவைகள் எல்லாம் உங்களுடைய கடவுளால் படைக்கப்பட்டது தான். உங்களையும் என்னையும் அந்த சராசரங்களையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் தான் அல்லாஹ். அவனை வழிபடுவதின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு அவர் ஆளான. அவருடைய சொந்த சாச்சா அபுலகம் என்பவரால் அவர் அடிக்கப்பட்டார், சித்திரவதைக்கு ஆளானார். ஆனால் அந்த சித்திரவதைகளை, அந்த அடிகளை, அந்த முதைகளை, அந்த கொடுமைகளை, அவைகளை எல்லாம் அவர் தாங்கித்தான் இந்த ஓடுகளை கொள்கையின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை அவர் அழைத்தார். அழைப்பு கொடுத்த உடனேயே அந்த மக்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கொடுமைகளை நிகழ்த்தினார்கள், கல்லை கொண்டு அடித்தார்கள், விரட்டினார்கள். அத்தனையுமே அவர் தாங்கி தாங்கித்தான் இந்த ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். உண்மையிலேயே இந்த பாய்மார்கள், இந்த முஸ்லிம்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது மதம் மாற்றுவது என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், ஆட்கள் சேர்ப்பது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இதோ உங்களுடைய கவனத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை தருகிறேன். முகமது நபி அவர் மதினாவிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவர், சகோதரர்களே. அந்த நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிலே இருக்கிற பொழுது அவரிடத்திலே பணி செய்த ஒரு யூத சிறுவன், அவன் உடல்நிலை சரியில்லாமல் அவன் வேலைக்கு வராமல் வீட்டிலே இருக்கிறான். நபிகள் நாயகம் அவர்களுக்கோ அவன் எதனால் வரவில்லை என்ற செய்தி தெரியாமலே இருக்கிறது. தன்னுடைய தோழர்களிடத்தை கேட்கிறார்கள், நம்மிடத்திலே பணி செய்வதற்கு ஒரு யூத சிறுவன் வருவானே, அவன் ஒரு சில நாட்களாக தென்படவில்லையே, ஆள் வரவில்லையே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்போது அவருடைய தோழர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களே, அந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவன் வீட்டிலே இருக்கிறான் என்று சொன்ன உடனேயே
உடனே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை எனக்கு முன்கூட்டியே நீங்கள் சொல்ல வேண்டாமா, இதை நான் கேட்டுதான் நீங்கள் சொல்வீர்களா என்று அவர்களை கண்டித்து அந்த யூதச் சிறுவனை சந்திப்பதற்காக அவனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்றால் யூதச் சிறுவன், அந்த சிறுவன் உடல் சரியில்லாமல் உடம்பு முடியாமல் அவனுடைய தந்தையினுடைய மடியிலே தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவனால் எழ முடியாத அளவிற்கு அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் அவனுடைய தந்தையுடைய மடியிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனை பார்த்த நேரத்திலே அவன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம், இவன் ரொம்ப காலம் வாழமாட்டான் என்பதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் உடனே அந்த யூத சிறுவனுக்கு ஏகத்துவத்தின் பக்கம், ஓரிரு கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறார்கள், உன்னையும் என்னையும் நம் அனைவரையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் தான் அல்லாஹ். அந்த சராசனை படைத்தவன் அவன் ஒருவன் தான், அவன் ஒருவனை மாத்திரமே நம்பி அவனுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி அந்த யூத சிறுவனுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கம் ஓரிரை கொள்கையின் பக்கம் வந்துவிடு என்று அழைப்பு கொடுக்கிறார். அந்த யூத சிறுவன் தன் தந்தையை பார்க்கிறான். அப்போது தன் தந்தை அந்த யூத அந்த யூத சிறுவனுக்கு தன்னுடைய மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அத்தை அபா பாசி முகமதுக்கு நீ கட்டுப்படு, நபிகள் நாயகத்துக்கு நீ கட்டுப்படு என்று அந்த தந்தை சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, நீ எல்லாம் யோசித்து பாருங்கள், இன்று உலக அரங்கிலே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரியாக செயல்படக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த இஸ்ரேல் இந்த யூதர்கள் தான், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் தான். அது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கிடையாது, அது நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். எப்படியெல்லாம் உலக அளவிலே இந்த முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள், இந்த முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்ற ஒரு கட்டுக்கதையை இந்த உலகம் முழுவதும் முதன்மையாக பரப்பியவர்கள் அவர்கள் தான். யோசித்து பாருங்கள், கஜா புயலிலே நம்முடைய தமிழகத்திலே இந்த புயல் வந்து அந்த மக்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாக இருக்கிற பொழுது முதல் முதலே அவர்களுக்கு சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கியது யார், நிவாரணப் பணியிலே ஈடுபட்டவர்கள் யார், முதன்மையாக அவர்களுக்கு உதவியது யார், யோசித்து பாருங்கள். பெருமைக்காக நாம் சொல்லவில்லை, பெருமைக்காக நாம் சொல்லவில்லை. இதை மீடியாக்கள் மக்களுடைய கண்ணுக்கு கொண்டு வரவில்லை, தங்களுடைய செய்தியில் அவர்கள் போடவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், எங்கெல்லாம் கஜா புயல் அவருடைய தாக்கத்தை உண்டாக்கி அதனால் மனிதர்கள் மக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்களோ அங்கெல்லாம் முதற்படியாக முதற்கடமாக அங்கே இருந்து செயலாற்றியவர்கள், உதவி செய்தவர்கள், நிவாரண பொருட்களை பல இடங்களில் இருந்து வசூல் செய்து கொண்டு போய் அவர்களுக்கு சேர்த்தவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அமைப்புகள், இஸ்லாமிய இயக்கங்கள். காரணம் என்ன, பேர் வாங்குவதா? காரணம் அப்படி அல்ல, இறைவன் எங்களை கேட்டு விடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருக்கிற பொழுது நீ வயிறு நிறைய சாப்பிட்டால் நீ முஸ்லீமே இல்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கம் இது. என் வயிறையும் என் மனைவி மக்கள் வயிறையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து நான் வாழ்ந்து கடந்து சென்று விட முடியாது. என் அண்டை மாவட்டம் அவர்களுடைய இயற்கை பாதிப்புக்கு ஆளாகி அவர்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது நான் எப்படி இங்கே இன்பமாக இருக்க முடியும், நான் எப்படி வயிறைய சாப்பிட முடியும் என்று சொல்லித்தான் எங்கெல்லாமோ இருந்து, கோயம்புத்தூரில் இருந்து, சென்னையில இருந்து, நாகர்கோயில இருந்து, எங்கெல்லாமோ இருந்து மக்களிடத்தில் நிவாரணப் பொருட்களை திரட்டி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். காரணம் என்ன, இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது நலம் நாடு போனால்தான் ஒரு முஸ்லீம் இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இந்த முஸ்லிம்களை உலக அரங்கிலே அளவிலே எப்படி இவர்கள் வந்து சொல்லி காமித்திருக்கிறார்கள், எப்படி இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம் என்றால் அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் கொடூரவாதிகள் என்றெல்லாம் பரப்பி வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு சினிமா எடுத்தாலும், எந்த ஒரு படம் எடுத்தாலும் அங்கே ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக ஒருவனை காட்டுவார்கள், தாடி வைத்தவனாக அவனை காட்டுவார்கள், துப்பாக்கி ஏந்தியவனாக அவனை காட்டுவார்கள், தீவிரவாதி அவனை காட்டுவார்கள். இப்படியாக எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் எடுக்கப்படக்கூடிய படங்களிலே முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் 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 என்று சொல்லி ஒரு பிம்பத்தை உண்டாக்கினார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார், இந்த யூதர்கள். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் இப்படியானவர்கள் என்று சொல்லி அவர்கள் குறித்தான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களுக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது, அவருடைய மனத்தினால் தான் அவர்களுக்கு வந்தது, மாமிசம் சாப்பிடுவதால் தான் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கமே இஸ்லாத்தின் செய்திகளை கேட்க விடாமல் இஸ்லாத்தின் மீது ஒரு மாயை உண்டாக்கி இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக மிகப்பெரிய அளவிலே சதித்திட்டம் செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த யூதர்கள். அப்படிப்பட்ட அந்த யூதர்களில் ஒருவனான அந்த சிறுவனின் தந்தை தான் தன் மகனை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறார், நீ முகமதுக்கு கீழ்படி, அவர் அவர் எதை நோக்கி உன்னை அழைக்கிறாரோ அதை நோக்கி நீ செல் என்று
அந்த யூத தந்தை சொல்லுகிறார், இது எப்படி சாத்தியம் யோசித்து பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே தான் அவளுக்கு புலப்படுகிறது. என்ன புலப்படுகிறது? முஸ்லிம்கள் என்றால் மதவாதிகள், முஸ்லிம் என்றால் மதம் மாற்றக்கூடியவர்கள், தன்னுடைய மதத்திற்கு ஆள் சேர்க்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவருடைய மூளையில் சடவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அப்போதுதான் அவர் உண்மையை புரிந்து கொண்டார். என்ன உண்மையை புரிந்து கொண்டார்? என்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லாமல் உடல் நிலை மோசமாக இருக்கிறார். இந்த நேரத்திலே இன்னும் இவன் எத்தனால் உயிர் வாழ்வான் என்று நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலே என் மகன் இருந்து கொண்டிருக்கிறான். என் மகனை இவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார் என்றால், ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கின்றார் என்றால், வாரிடை கொள்கையின் பக்கம் அழைக்கின்றார் என்றால், என்னுடைய இந்த மகனை வெற்றி அவர் பெருசாக சாதிப்பதற்காக அல்ல, ஆட்களை சேகரிப்பதற்காக அல்ல, எண்ணிக்கைகளை கூட்டுவதற்காக அல்ல, உண்மையிலேயே இவனுடைய மரணத்திற்கு பின்னால் இவனுடைய வாழ்வை குறித்து அவர் கவலைப்பட்டதால் தான், இவனுடைய மரணத்திற்கு பின்னால் இவன் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட காரணத்தினால் தான் மரண தருவாய் இருக்கக்கூடிய என்னுடைய மகனை இவர் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வாழ்வின் கொள்கையின் பக்கம் அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அந்த ஈழ தந்தை தன் மகனுக்கு சொல்கிறார், நீ முகமதுக்கு கட்டுப்படு, முகமதுக்கு கீழ்படி என்று சொல்கிறார். உடனே அந்த சிறுவனும் கலிமாவை முடிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அவனின்றி வேறு கடவுள் கிடையாது, முஹம்மது என்பவர் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கிறார் என்று அந்த திருக்கலிமாவை சொல்லி அவர் ஓரியை கொள்கை ஏற்கிறார், ஏகத்துவத்தை ஏற்கிறார், இஸ்லாத்தை ஏற்கிறார். அங்கே இருந்து வெளியே வந்த அந்த வீட்டிலிருந்து வெளியேறிய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கலஹு மினன் நார், இதோ இந்த சிறுவனை நாளை மறுமை நாளிலே இருந்து மறுமை நாளிலே நரகத்தில் இருந்து காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லி அந்த வீட்டிலே இருந்து வெளியேறினார். இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள், ஓரிரை கொள்கையின் பக்கம் வந்து விடுங்கள், ஏகத்துவத்தின் பக்கம் வந்து விடுங்கள் என்றெல்லாம் அழைப்பதற்குரிய நோக்கம் என்ன? உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். உலக வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்து விடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அப்படி அல்ல. நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையே தொடர இருக்கிறது. நம்முடைய மரணத்திற்கு பின்னால் தான் நம்முடைய வாழ்க்கையே உதயமாக இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கை முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது, அந்த வாழ்க்கையை நீங்கள் நஷ்டத்தை அடைந்துவிடக் கூடாது, இறைவனுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆராய்விடக் கூடாது என்று தான் ஒவ்வொரு பகுதிக்கும் ஓடோடி சென்று கத்திக்கொண்டிருக்கிறோம், கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறோம், அழைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கையா சொற்பமான ஒரு ஆயுளை கொண்டது. 60 வருஷம் வாழ்வோமா, 70 வருஷம் வாழ்வோமா? அத்தோடு உலகம் முடிஞ்சு போச்சு. அதற்காக அந்த சராசரத்தையும் இறைவன் நமக்கு படைத்து வழங்கியிருக்கிறான். யோசித்து பாருங்கள், வீசுகின்ற இந்த காற்று ஒரு நிமிஷம் நின்று விட்டால் நம்முடைய கதி என்னவாகும்? யோசித்து பாருங்கள், வானத்தில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிப்பிட்ட மழை பொழிந்து நமக்கு தண்ணீரை தந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரை, அந்த மழையை இறைவன் தடுத்து வைத்து விட்டால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆக இப்படியாக இறைவன் நமக்கு ஒவ்வொன்றையும் படைத்து கொடுத்திருப்பது என்பது அவனை வணங்குவதற்காக மாத்திரம்தான். ஆகவே அன்பு சகோதரர்களே, ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுங்கள். ஓர் இறைவனை மாத்திரமே வணங்கி அவனுக்கு கீழ்பட்டு கீழ்ப்படைந்து நாளை மறுமை நாளிலே அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது இதோடு முடிந்து விடுவது கிடையாது, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் தான் நம்முடைய வாழ்வே தொடர இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்விடுக்காமல், இதையெல்லாம் நாம் சிந்திக்காமல் நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து மரணித்து விடுவோம் என்றால் நாளை மறுமை நாளிலே இறைவனுடைய சந்நிதியிலே இறைவனுக்கு முன்னால் நாம் என்னதான் கூப்பாடு போட்டாலும், என்னதான் கத்தினாலும் இறைவனுடைய பிடியில இருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது, இறைவனுடைய தண்டையில் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. யோசித்து பாருங்கள், இதே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஓரிரல் கொள்கையை, ஒரே இறைவனை வணங்குவோம் வாருங்கள் என்ற இந்த அழைப்பை நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலே முதல் முதலிலே செய்கிறார்கள். எப்படி செய்தார்கள் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். மக்காவிலே நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனால் தூதுவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு மக்காவுடைய, மக்கா நகரத்தினுடைய மக்கள் எல்லாம் ஒரு இடத்திலே அழைக்கிறார்கள். சஃபா என்ற ஒரு சின்ன ஒரு மலைக்குண்டின் மேல் ஏறி நின்று அந்த மக்களை எல்லாம் அழைத்து அந்த மக்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார்கள், ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என் அருமை மக்களே, நான் ஏறி நிற்கிற இந்த மலை குன்றுக்கு பின்னால்
ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருவதாக இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று நபிகள் நாயகம் கேட்கிறார்கள். அப்பொழுது கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், முகமதே நாங்கள் நம்பாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம். ஏனென்றால் உங்களை நாங்கள் உண்மையாளராகவே அன்றி, உங்களை ஒரு வாய்மையாளராகவே அன்றி வேறு விதமாக நாங்கள் பார்த்தது கிடையாது என்று அந்த மக்கள் சொன்னார்கள். ஆக இப்படியான ஒரு நம்பகத்தன்மையை, மக்களுடைய ஒரு நம்பகத்தன்மையை பெற்று முகமது நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகுதான் மக்களிடத்தை சொல்கிறார்கள், நீங்கள் ஒரே இறைவை வழிபடுவதை மக்கள் வந்துவிடுங்கள், நீங்கள் ஏகத்துவத்தின் பக்கம் வந்துவிடுங்கள், நீங்கள் வந்து ஒவ்வொரு இறை கொள்கையின் பக்கம் வந்துவிடுங்கள் என்று சொல்கிற பொழுது முதல் எதிர்ப்பு எங்கே இருந்து வந்தது? நபிகள் நாயகம் அவருடைய சிறிய தந்தை அபுலஹப் அவரிடத்தில் இருந்து வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் மதத்தை வைத்து மக்களை கூறு போட்டு அவர்களால் லாபம் சம்பாதித்தவர்கள். முகமது நபி அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பாக அந்த மக்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது தெரியுமா? நாங்கள் எல்லாம் மேல் கொடுத்தவர்கள், நீங்கள் எல்லாம் கீழ் கொடுத்தவர்கள் என்று எல்லாம் சொல்லி மக்களை விலக்கி வைத்தார்கள். கருப்பு என மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அனைத்தையுமே மதத்தின் பெயரால் அவர்கள் செய்தார்கள். கடவுள்களின் அருகாமையை நாங்கள் மாத்திரம்தான் நிற்போம், நீங்கள் எல்லாம் இங்கே வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை தூரமாகவே இருக்க செய்து இப்படி எல்லாம் வேறுபாடும் பாகுபாடும் பார்த்து அந்த மக்களை வந்து கொடுமைப்படுத்தினார்கள். ஆக அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட அவன் நபிகள் நாயகம் அவர்கள் ஓரிரை கொள்கையின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கிற பொழுது அவன் தான் முதல் முதல் நபிகள் நாயகத்தை எதிர்த்தான், மண்ணை கொண்டு அடித்தான், கல்லை கொண்டு அடித்தான். அதோடு மாத்திரம் விட்டுவிடவில்லை. எப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் ஓரிரை கொள்கையின் பக்கம் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்குவதின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக செல்வார்களோ அங்கே எல்லாம் இந்த அபுலஹப் பின்னாடி சென்று சென்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்ன செய்தான்? இணை ஒரு தருபவனாகவே இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? இந்த மதவாதி இருக்கிறாரா இல்லையா? மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் இருக்கிறாரா இல்லையா? மதத்தை வைத்து தன் வயிற்றை நிரப்புபவர்கள் இருக்கிறாரா இல்லையா? மதத்தை வைத்து மக்களை வேறுபடுத்தவர்கள் இருக்கிறாரா இல்லையா? கடவுளுக்கு நாங்கள் தான் நெருக்கமானவர்கள், நீங்கள்லாம் தூரமானவர்கள், நீங்கள்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களை பாகுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்கிறாரா இல்லையா? மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் இருக்கிறாரா இல்லையா? அவர்கள் ஒருபோதும் இந்த மக்கள் நல்ல செய்தியை கேட்க விடவே மாட்டார்கள், ஓரிரை கொள்கையின் பக்கம் போக விடவே மாட்டார்கள், ஒரே இறைவனை ஏற்பதன் பக்கம் அவர்கள் விடவே மாட்டார்கள். காரணம், ஒரே இறைவனை ஏற்றுவிட்டால், அவனுடைய அந்த கொள்கையை ஏற்றுவிட்டால் இங்கே சமத்துவம் வந்துவிடும், இங்கே எல்லாம் ஒன்றாக பார்க்கப்பட்டுவிடும். இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்காது. இங்கே நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன், என்னுடைய குலம் என்னுடைய ஜாதிதான் உயர்வாது என்று சொல்லி நான் மக்களை அடிமைப்படுத்தி அவனை கூட நான் பிழைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த மக்களை என்னையும் சமமாக நடத்தப்பட்டு விட்டால், இந்த மக்களும் நானும் ஒன்றுதான் என்ற இந்த கொள்கை பக்கம் சென்று விட்டால் நம்முடைய நிலைமை என்னாவது, நம்முடைய பிழைப்பு என்னாவது என்று சொல்லி ஆரம்ப காலத்திலே இருந்தே இந்த மதவாதிகள் இந்த பிரச்சாரத்தை, இந்த ஓரிரு கொள்கையின் பக்கம் மக்கள் செல்வதை செல்ல விடாமல் தடுத்து வந்தார்கள். அது மாத்திரமா, நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு சொல்லுகிற அந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு மத்தியில் ஜாதி கொடுமைகள் இருந்தது, கொடூரங்கள் இருந்தது, ஏற்றத்தாழ்வு இருந்தது, தீண்டாமைகள் இருந்தது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள். யாரும் யாரை காட்டிலும் சிறந்தவன் கிடையாது. கருப்பனை காட்டிலும் வெள்ளையனோ, அரபி தெரிந்தவன் அரபி தெரியாதவனை காட்டிலோ, அல்லது ஏழை காட்டிலும் பணக்காரனோ, யாரும் யாரின் காட்டிலும் சிறந்தவன் கிடையாது. எல்லாரும் இறைவனுக்கு முன்னால் சமம், எல்லாரும் இறைவனுக்கு முன்னால் ஒன்றுதான் என்ற இந்த சமத்துவத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்ட காரணத்தினால் இந்த மதவாதிகள் மிகப்பெரிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனையோ விதமான தாக்குதலுக்கு ஆளாக்கினார்கள். அவர்களை கொன்றே விட வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் வந்து தீர்மானித்தார்கள். அவர்களை கொள்வதற்காகவே அவர்கள் தயாரும் ஆனார்கள். ஆனால் இறுதியாக அந்த மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்று இறைவனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார் என்பது வேறொரு. ஆனால் இங்கே புரிவது என்ன? எப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஓரிரை கொள்கையின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், சமத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்களோ அப்போதெல்லாம் மதவாதிகள் நடுவே இருந்து கொண்டு, இடையிலே இருந்து கொண்டு மக்கள் ஓரிரை கொள்கையின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், சமத்துவத்தின் பக்கம், சகோதரத்துவத்தின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்று முட்டுக்கட்டு இட்டுக் கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகத்தின் மீது பொய் பிரச்சாரம் செய்தார்கள். இவர் பொய்யர், இவர் ஜோசியக்காரர், இவர் குடிகாரர், இவர் சூனியக்காரர் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம்
ஓடுகளை கொள்கையின் பக்கம் செல்ல விடாமல் இவர் தடுத்து வந்தார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் நீடிக்கிறது, இதுதான் இன்றைய காலத்தில் நடக்கிறது. இதோ என்னுடைய ஜனங்களே, என்னுடைய மக்களே, யோசித்து பாருங்கள், இங்கெல்லாம் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் நாங்கெல்லாம் பிறவிலேயே முஸ்லிம்களா? எங்களுடைய மூதாதிபர்கள் முன்னர்களும் முஸ்லிம்களா? யோசித்து பாருங்கள், அரபுலகத்திலே தோன்றி இஸ்லாத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்படி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வந்து சேர்ந்தது? எப்படி அதற்கு நாங்கள் சென்றோம்? யோசித்து பாருங்கள். யார் வீட்டிலேயாவது ஆரம்ப காலத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தை நன்றாக அழகாக இருக்கும் என்றால், வெள்ளையாக இருக்கும் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? முஸ்லீம் வீட்டுக்குள்ள மாதிரி நல்ல வெள்ளையா இருக்கும் சொல்லுவோம். அப்படிதானே நாம நினைச்சதெல்லாம், நம்ம பார்த்தது எல்லாம் என்ன? அப்படி முன்னோர்கள் பார்த்தது எல்லாம் என்ன? அரபியர்களை பொறுத்தவரைக்கும் வெள்ளையா இருப்பாங்க அப்படின்ட்டு. இன்று எங்கே பாருங்கள், இதை பேசிக்கொண்டிருக்கிறோமே, கத்திக் கொண்டிருக்கிறோமே, எங்கே நீங்கள் பாருங்கள், உங்களில் ஒருவர் நாங்கள், உங்கள் ஒருவராக இருந்தவர்கள் நாங்கள், எங்களுடைய மூதாதேவர்கள், முன்னோர்கள் பாட்டம் கூட்டன்மார்கள், உங்கள் ஒருவராக இருந்தவர்கள், அவர்கள் ஜாதி கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், தீண்டாமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அவர் ஒதுக்கப்பட்டார்கள், செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்ற சித்திரவதைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டார்கள், துண்டை இடுப்பிலே கட்ட வேண்டும் என்ற சித்திரவதைகள் உட்படுத்தப்பட்டார்கள், வணக்க வடிவா வணக்க ஸ்தலங்களிலே நீ வணக்க தலங்களுக்கு வெளியே நின்றுதான் கடவுளை பூஜிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று கொடுக்கவனுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே இந்த கொடூரங்களுக்கும் இந்த கொடுமைகளுக்கும் விமோச்சனம் இருக்காதா? சமத்துவம் இருக்காதா? சகோதரத்துவம் இருக்காதா என்று ஏங்கிய விளைவாகத்தான் அங்கே பார்க்கிறார்கள். அரபு நாட்டிலிருந்து வியாபாரம் நிமித்தமாக இங்கே வந்த சில முஸ்லிம்களை பார்த்தார்கள், அவர்களை பார்த்தார்கள், அவர்களுக்கு மத்திய இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்த்தார்கள், சகோதரத்துவத்தை பார்த்தார்கள், இவனது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதே என்ற அந்த ஒற்றுமையை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறார் என்றால் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கையாக இருக்காது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கையை பொறுத்த மட்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கும், பிரிவினை இருக்கும், அதை வைத்து அவனுக்கு ஏதாவது லாபம் இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறார் என்றால் இது நிச்சயம் மனிதனுடைய கொள்கையாக இருக்க முடியாது என்று சொல்லி, இது என்ன, இவருடைய கொள்கைகள் என்ன என்று பார்க்க சென்றார்கள். பார்க்க சென்றால் அங்கே ஆச்சரியம், அங்கே வியப்பு. ஏன் இவர்கள் ஏற்றிருக்கிற இந்த கொள்கையில், இந்த மார்க்கத்தில் தான் ஒற்றுமை இருக்கிறது, இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை, இங்கே தான் சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது என்பதை பார்த்தார்கள். இன்றே நான் கலிமாவை சொல்லி ஒரு அப்துல்லாவாக, ஒரு அப்துல் ரஹ்மானாக இஸ்லாத்தை நான் ஏற்பேன் என்றால் அதற்கு பிறகு இந்த ஜாதிய கொடுமைகள், இந்த தீண்டாமையை விட்டு போயிடும். நான் செருப்பு போட்டு நடக்கலாம், துண்ட தோல்ல போட்டு நடக்கலாம், எல்லாரோடும் நான் சகஜமாக இருக்கலாம், என்னை வந்து ஒரு டீ குடிக்கக்கூடிய கடை கடையிலே எனக்கு பிரத்யேகமான ஒரு கோப்பை வழங்கப்படாது, எல்லோருக்கும் வழங்கப்படுகிற அதே கோப்பை இல்லை, எனக்கும் வந்து தேனை வழங்கப்படும், நான் வணக்க வழிபாடுகளுக்கு வராது, நான் பள்ளிவாசலுக்கு செல்வேன் என்றால் எனக்கு என்று தனி இடமோ அல்ல தனி வரிசையோ அல்ல பள்ளிவாசல் வெளியே நின்றுதான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. பணக்காரனாக இருந்தாலும் வெள்ளியனாக இருந்தாலும் அவனோடு சேர்ந்து தொழுவதற்கு எனக்கு அங்கே இடம் இருக்கிறது என்பதை புரிந்து புரிந்துடைய விளைவாக இப்படிப்பட்ட இந்த கொள்கை, இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இது மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்காது, இது இறைவனால் கொடுக்கப்பட்டதாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சார சாரியாக இது இஸ்லாத்துக்கு வந்தவருடைய விளைவாகத்தான் இது நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அவர்கள் மூலமாக இஸ்லாம் படைத்தது எங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் யாரும் யாரும் கிடையாது, எங்களுடைய மாமன் மச்சான்மார்கள், அப்படியான வாழ்ந்தவர்கள், தொப்பில் கொடி சொன்னதெல்லாம் எல்லாம் ஒன்றாக விளையாடியவர்கள், ஒன்றாக உணவு வந்தவர்கள், ஒன்றாக எல்லா இடங்களுக்கும் சென்றால் வந்தவர்கள், இப்படிப்பட்ட உங்களை நாங்கள் வேறு மக்களாக எப்படி பார்க்க முடியும்? உங்களுக்கு நலம் நாடாமல் வேறு யாருக்கு நாங்கள் நலம் நாடுவது? உங்களுக்கு வெற்றியை நாடாமல் எங்களுடைய என்ன வேறு எதுவாக இருக்க முடியும்? ஆக அந்த அடிப்படையில் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள், நீங்கள் உங்களுடைய நம்மளுடைய இந்த மரண வாழ்க்கைக்கு, மரணத்திற்கு பின்னால், இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் நீடித்த நிலையான மறு உலக வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறது. அந்த மறு உலக வாழ்க்கையிலே இறைவனுடைய விசாரணையிலே நான் தப்பிக்க வேண்டும். அப்படி தப்பிக்க வேண்டும் என்றால் இறைவன் ஒருவனை மாத்திரமே நாம் ஏற்றுவதாக இருக்க வேண்டும். அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காதவனாக இருக்கணும். இறைவனுக்கு பிடிக்காதது எது? இறைவன் மன்னிக்கவே மன்னிக்காதது எது? படைத்தவன் அவனாக இருக்க வேறு ஒன்றை நாம் நம்மளை படைத்ததாக சொல்லி அதை நாம் வழிபடுவோம், அதற்கு நாம் கீழ்படுவோம் என்று சொன்னால் இது இறைவனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபம் கூட்டக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இணை வைப்பில் இருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரே இறைவன் பக்கம் நம்ம நாம் அனைவரும் சரணடைய வேண்டும் என்று தான் நாம் கேட்டு வந்திருக்கிறோம். நாளை மறுமை நாளில் இறைவனுடைய விசாரணையில தப்பிக்க வேண்டும்,
நாளை மறுமையினால் நீடித்த நிலையான அந்த உலக மறுவுலக வாழ்க்கையிலே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையில், அந்த ஆதங்கத்தில், அந்த எதிர்பார்ப்பில், அந்த எண்ணத்தில் தான் இதோ உங்களுடைய பகுதியிலே வந்து இப்படியாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பேசுகின்றோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, மறந்து வீழ்ந்த மனப்பான்மையோடு, தெளிந்த உள்ளத்தோடு, திறந்த மனதோடு சொன்ன இந்த விஷயங்களாம் எடுத்து சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வாழ்வு என்பது ஒருமுறைத்தான். நாம் மரணத்திற்கு பிறகு மீண்டும் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அந்த வாழ்வை முழுவதற்கும் பாரு, அந்த வாழ்வை நாம் முடிப்பதற்கும் பாரு, நாம் சிந்தித்து நம்மளை படைத்த ஒரே இறைவனான அந்த இறைவனை நம்புகிற அந்த விஷயத்தில் சிந்தித்து யோசித்து அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு சரணடைந்து அவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு மாத்திரமே வழிபாடுகளை செய்து முழுக்க அவனுக்கு கீழ்ப்பட்டவனாக இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரிந்து செல்வோம், மரணிப்போம் என்றார். நிச்சயம் அந்த மறு உலக வாழ்க்கை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதல்ல, அச்சப்பட வேண்டியதல்ல. ஆனால் இந்த சொன்ன இந்த செய்தியில் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிற, இங்கே கூடியிருக்கிற, சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையை உங்களுக்கு மத்தியிலே கேட்டவனாக என்னுடைய சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.